பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவன் தங்கச்சி ஏமாத்திட்டிருக்கான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் தங்கச்சியை மட்டும் இல்ல, ஒன்ன என்ன அவ லவ் பண்ற விஷயத்த தெரிஞ்சவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கான். அதுக்குதான் அவன் தங்கச்சி பின்னாடி வரவிடாம இருக்கான். என்ன பண்ணு யோசிச்சனோ அதைத்தான் பண்ண. இனிமே அவன் தங்கச்சி பின்னாடி வரவே மாட்டான். ராம், இப்ப எதுக்கு காதலிக்கிறவங்களை எதிர்க்கிற வில்லன் மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் வில்லனா? பரவாயில்ல, அவங்க காதலுக்கு நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன். அதுதான் ஏன்னு கேக்குற. எதுக்காக இப்படி உண்மையா காதலிக்கிறவங்களை எதிர்த்துட்டு இருக்க? அதுக்கு மட்டும் எனக்கு தெளிவா காரணம் சொல்லு. அதான் சொன்னேனே, அவன் காதல் உண்மை இல்லைன்னு. நீ அவன் அத்தனை பேர் முன்னாடி இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தும் போது அவன் உன் தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்லலல்ல? அது ஏன் தெரியுமா? அவன் காதல்ல உண்மையா இருக்கிறதுனாலதான். எங்க உன் தங்கச்சிய உன் அப்பா வெறுத்துருவாரோங்கிற பயத்துல உண்மையை சொல்லாம அவளுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவளையும் அவன் காப்பாத்தி விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் அவனோட லைஃப்ல ஜெயிக்க போராடிட்டு இருக்காராம். அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீயே சொன்ன. அவ்வளவு உண்மையா லவ் பண்றவங்கள நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அவன் உண்மையா லவ் பண்றான்னு அவனுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறிய. நீ என்ன லவ் பண்ற? நீ முதல்ல என்கிட்ட உண்மையா இருக்கியா? ராம், வேண்டாம் ராம், என்னோட லவ் சந்தேகப்படாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. நான் சொல்லட்டுமா?